பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15 மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போனாங்க. இறந்து போனவர்களோட குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க. இது அரசியல் தளத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. குடித்து இறந்து போனவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஸோ தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்ததை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு போவாங்க. அப்சலூட்லி அது வந்து தப்பு தான். அது அவ்வளோ 10 லட்சம் கொடுத்து அதில் அவங்க என்ன போராட்ட வீரர்களா? இபியில் வயர்மேன் ஏறி அவன் கருகி சத்தம், அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அதே அமைச்சர் தானே இபிலையும் இருக்கிறாரு, சாராய அமைச்சர் தானே இருக்கிறாரு. இபியில் வயர்மேன் கேங்மேன்லாம் அவங்க இறக்குறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 லட்சம் ரூபா கொடுத்து அவங்க வீட்டுக்கு நிவாரணமாக இருந்தாலுமே அவங்களும் இந்த கள்ளச்சாராயம் திருப்பியும் நடக்கணுன்றதுக்காக தான் இது நடக்குது மாதிரி தெரியுது. இந்த மதுவெல்லாம் திருப்பி விற்கணுன்றதுக்காக தான் இது ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க மேலே தான் ஃபால்ட் இருக்குது, தெரியுது. தவறு தான் சார், மக்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும், இந்த என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சாதாரண கூட குடிச்சிட்டு 10 லட்சம் விதங்க கொடுத்து அது மாதிரி இதுக்கு நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சுத்தமாக கொடுத்துருக்கவே கூடாது. இறக்கப்பட்டு 1 லேக் 2 லேக்ஸ் கொடுக்கலாம், தவிர 10 லேக்ஸ் அதிகம். இழப்பீடு கொடுக்குறது நல்லது தான், ஆனால் இது அதிகமான தொகை. அதாவது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு, இன்னும் செய்யாத மாதிரி இருக்கணும். எனக்கு வேணாலும் கூட புருஷன் பிடிக்கலாம் கூட கலந்தா கொடுத்து கொண்டுட்டு அது மாதிரி இதுக்கெல்லாம் போகும். இது வந்து பொலிட்டிக்கல் கெயினுக்கு தான் அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது. இது வந்து தவறானது தான். உழைக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு எனக்கு கொடுக்கணும், அதான் கேள்வி. குடிச்ச இழப்பு அந்த உயிரிழந்தவங்களுக்கு அது 10 லட்சம் ரூபா அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து யோசிச்சா தான் தெரியும். அது நல்ல விஷயம் தான், அவங்களுக்கு கொடுத்து 10 லட்சம் ரூபா கொடுத்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு. இவங்க இதை ஒழிச்சிட்டு தான் இது பண்ணணுமே தவிர, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்ததால வந்து மற்றவங்களும் இதை குடிக்காமல் பரவும், இது வந்து தடுக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கொரோனா காலத்தில் வந்து அரசு டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடிச்சு. அப்போ 6 மாதம் நான் கம்முனு தானே இருந்தேன், குடிக்காமல் நல்லா தான் இருந்தது என் உடம்பு, எந்த இதுவும் இல்லை, தெம்பாக இருந்தேன். டாஸ்மார்க் கொஞ்சம் வயசாக நல்லாயிருக்கும். அவனுக்கும் குடும்பம் இருக்குது இல்லைப்பா, கொண்டாடி பிள்ளைங்க, அவனை நம்பி தானே அந்த குடும்பம் வாழுது. இப்போ அவன் இறந்துட்டான், என்ன பண்ண முடியும்? எதை இதை வச்சாச்சும் கொஞ்சம் காலம் தள்ளிக்குங்க. அதுங்க கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட அப்புறம் அதுக்கு எப்படியோ போஷிக்கோங்க, அது கரெக்ட் தான், அது தப்பு கிடையாது. ரொம்ப அநியாயம் தான், தவறு, மிகவும் தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான்ப்பா. 10 லட்சம் ரூபா கொடுக்கவும் கூடாது. இவங்க மது கடையை ஒழிக்கணும் முதல்ல. கரண்ட் கம்பியில் சாப்பிட்றவங்க இருக்காங்க, இந்த ஆக்சிடென்ட்ல சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு எதாவது கொடுத்து விட்டு சாராயம் குடிச்சவங்களுக்கு வேஸ்ட்டு 10,000 ரொம்ப அதிகம். இல்லை இது வந்து தப்பான தவறான விஷயம் தான். 10 லட்சம் ரூபாய்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது கொடுக்கூடாது. இது இதே ராணுவ வீரர் அந்த மாதிரி நம்ம இதில் இருக்கிற இந்திய கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க ஏதாவது பாவம் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இது 10 லட்சம் ரூபா அதிகம். விபத்தும் இல்லை, அவங்களா போயினாங்க, அவங்களா குடிச்சாங்க, அவங்களா இருந்தாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி தான், இன்னும் டாஸ்மார்க் கடை அதிகமாக தான் ஆகும். இது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் பதில் சொல்லணும்னா, அரசாங்கத்தை பிளேம் பண்ணி சொல்ற மாதிரி ஆகும். அது வேண்டாம், இன்னும் கொஸ்டின் அது உங்களுக்கே தெரியும், அது என்ன விஷயன்றதை என்கிட்ட போட்டு வாங்குறீங்க. இது வந்து எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியது. அதை மறைக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபா கொடுத்து இதை மூட பார்க்குறாங்க, அவ்வளோதான். பின்னாடி வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, தெரியுது. மது ஆலை நடத்துகிறவங்க கள்ளச்சாராயத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஐயா நீ தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக அந்த அரசாங்கத்துக்கோ நிர்வாகத்துக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரிஞ்சிருந்துமே இது கேர்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். இது வந்து அப்போ என்ன பண்ணணும், இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும். இது டாஸ்மாக் கடையை மூடணும்னு இவங்களோட முதல் கோரிக்கை. இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இதை மூடி மறைக்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. இதுதான் என்னோட கருத்து. ஒரு மறுவாழ் மையம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணல. இவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து டாஸ்மாக் அமோக வியாபாரம் ஆகணும், அவ்வளோதான். அது ஒரு குடும்பத்துக்கான இழப்பீடுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி அவங்க மப்பேறி போய் குடிச்சு போட்டு சொல்லுங்க, அவங்க உடம்ப அவங்களே கெடுத்து சாகுறதுக்கு இவங்க எதுக்கு குடுக்குறாங்க? நஷ்டம் தான் நான் கேட்கறேன். இல்ல இல்ல, இது இழப்பீடு கிடையாது. வேற என்னது? இது வந்து ஏதோ மூடி மறைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ராணுவ வீரர்களுக்குலாம் இழப்பீடு கொடுக்கல, கள்ளச்சாயம் குடிச்சவங்களுக்கு இழப்பீடு தந்தா என்ன ஆகுது? நாங்க எங்களுக்குள்ளே யோசிச்சு பாக்குறோம், வீட்டுல பேசிப்போம். யார் மேல தப்பா இருக்கும்? விக்ரம் மேல தப்பா, குடிச்சவங்க மேல தப்பா, ஆனா வித்தவங்க மேலதான் பால்ட் வரும். அது பார்க்க போனா இல்லையா, அதான் குடிச்சு இறந்தவங்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறத எப்படி பாக்குறீங்க? அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. அவன் ஏதோ குடிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தும். இவங்க விக்கி வியாபாரம் பண்ற அப்புறம் அவனதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.